என்னங்க இது இப்படி ஆயிடுச்சே? டேய் இங்க பாருங்கடா, நம்ம போலீஸ்ட்ட சொல்லிட்டோம், தெரிஞ்சவங்கிட்டையும் சொல்லிட்டோம், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைடா. நான் நம்மளே தேடலான்டா. ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறீங்க, பாஸ்கர் வீட்டில் போய் நிறுங்க, வாரா நான் போகிறேன்னான்னு சொல்லுங்கடா. இன்னும் ரெண்டு பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி விசாரிங்கடா. இன்னும் ரெண்டு பேர் விஜயை ஃபாலோ பண்ணுங்கடா. அவன் என்ன செய்தா வைக்கான்னு சொல்லுங்கடா. கிளம்புங்கடா. சரிங்கண்ணா, நம்ம தேடிக்கும் அண்ணா. டேய் நீங்க பாஸ்கருங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானடா, உங்களை பார்த்துருக்கேன்டா அவங்க கூட. ஆமா, நாங்க பாஸ்கர் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்ப என்னங்கிற? டேய் பாஸ்கர் எங்கடா இருக்கான்? நாங்க இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருக்கோம், ஒழுங்க சொல்லிருங்கடா. எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். சொன்னா நீ எனக்கு என்ன கொடுப்ப? அண்ணா அண்ணா, இந்த பசங்க ரூபா எதோ எதிர்பார்க்காங்க அண்ணா. ரூபா கொடுத்தா அவன் ஃப்ரெண்டு பாஸ்கரை பற்றி போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா. சரிடா, என்ன செய்ய, 1 கோடி ரூபா இல்லடா நம்மளுக்கு வர வேண்டிய ரூபா. அந்த பசங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தாரேன்னு சொல்லுடா. சரிடா, உங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா தரோம்டா. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கடா. 10,000 ரூபா எங்களுக்கு பத்தாது, ஒரு 2 லட்சம் கொடுங்க, நாங்க சொல்லுவோம். அண்ணா அண்ணா, அந்த பசங்க 2 லட்சம் ரூபா கேட்டாங்கண்ணா. சரிடா, கொடுத்துருவோம் சொல்லுடா. வேலையை முடியடா, அவன் எங்க இருக்கான்னு கேட்டுட்டு வாடா. ஏங்க பாருங்கடா, நீங்க கேட்ட 2 லட்சம் ரூபா அண்ணன் கொடுக்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ சொல்லுங்கடா, பாஸ்கர் எங்க இருக்கான்னு. சரி, அப்ப 2 லட்சம் ரூபா தாரன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, எங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, நாங்க உங்களுக்கு சொல்லிடுவோம். டேய் நீங்களும் தேடதான் போறீங்களாடா, இன்னமும் தெரிஞ்ச மாதிரி பில்டப்லாம் பண்ண ரூபாலாம் கேட்டீங்கடா. ஆமா, தேடதான் போறோம். இப்ப என்ன, நாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முன்னாடி நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோமாக்கோம். 1 மாசம் போருங்க, நாங்க வந்து சொல்லிட்டு அந்த ரூபாய் வாங்கிக்கிறோம். டேய் என்னடா, நம்ம பசங்களை விட்டோம், ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு போவான்னு சொன்னோம். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கவா சரி தகவல் கொடுத்துட்டானுங்க, பாஸ்கர் வீட்டில் இருக்கவ 2 பேருமே தகவல் கொடுத்துட்டானுங்க, விஜயை கண்காணிக்க சொல்லி விட்டு 2 பேரும் என்னடா ஆனானுங்க. கொஞ்சம் போய் தேடிட்டு வாங்கடா. சரிங்கண்ணே, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுதோண்ணே. என்னடா போய் பார்த்தீங்களாடா, அந்த பசங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சாடா? இல்லைண்ணே, நாங்கள் நல்லா விசாரிச்சிட்டோம். பசங்க அங்கே விஜய் வீட்டுக்கு போன மாதிரி தெரியலையேண்ணே. இன்ஸ்பெக்டர் ஐயா வணக்கம் ஐயா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஐயா. என்ன, எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஐயா, இங்கே 2 பசங்களை விஜயை ஃபாலோ பண்ணி போங்க, அவன் என்ன செய்கிறான், பாஸ்கர் எதுவும் வாரானான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தேன் ஐயா. அந்த 2 பசங்களை பற்றி அதுக்கப்புறம் எந்த விதமான தகவலுமே இல்லையா, அதனால அவனை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ஐயா. உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நான் தான் நீங்கள் கொடுத்த முதல் கம்ப்ளைண்ட்டுக்கே நான் வந்து எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன். யாரை கேட்டு நீங்கள் பசங்களை அனுப்புனீங்க? இப்போ அவனுக்கான இவனுக்கான சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கீங்க.